ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே அழகான, சூப்பரான, அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் குட் மூவியை தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் அம்மா அப்பாவோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த அண்ணன் தம்பின் ரெண்டு குட்டி புலிங்க. அந்த அண்ணன் தம்பி குட்டி புலிங்களுக்குள்ள பாசம்னா பாசம், அப்படி ஒரு பாசம். ஆனால் இந்த சந்தோஷமான பாசக்கதை ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு சின்னபின்னமான அவங்க குடும்ப செதறி விதியால் அண்ணனும் தம்பியும் வெவ்வேறு பாதைகளில் பிரிஞ்சிட்டு பல சாகசங்களுக்கு அப்புறம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் எப்படி ஒன்று சேர்றாங்கன்ற கதையை ரொம்பவும் அட்வென்ச்சர்ஸாக எமோஷனலாக கடைசியில் ரொம்பவும் ஃபீல் குட் மூவியாக முடித்த படம் தான் டூ பிரதர்ஸ். அண்ட் வெல்கம் டு ஷோ பிக் என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோ. நான் உதய ஸ்ரீதரி. கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங்லேயே ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு அழகான காட்டுப்பகுதியை காட்டுறாங்க. டைட்டில் கார்ட்ஸ்லேயே அங்கே இருக்கிற அழகான அனிமல்ஸ், மலைகள், காடுகள் இதெல்லாம் காமிச்சிக்கிட்டே ஒரு புலியை காட்டுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அது நடந்து வந்து ஒரு கர்ஜனையை கொடுக்குது. என்னென்னு பார்த்தா அது பக்கத்தில் ஒரு அழகான பெண் புலி. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க. காட்டுக்குள்ளே பாலடைஞ்ச கோவில் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தர் சிலையெல்லாம் இருக்குது, அதை காமிச்சிக்கிட்டே வெளியில் கொண்டு வராங்க. அப்படியே பார்த்திங்கன்னா காட்டுக்கு நடுவில் பெரிய கோயில், அதுக்குள்ளே வந்து ரெண்டு புலிங்களும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையாக ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த ரெண்டு புலிங்களும் பயங்கரமான ரொமான்டிக் அண்ட் லவ்வபுளான புலிங்க போல் இருக்குது. அப்படியே ஒரு பயங்கரமான மியூசிக்கோடு இந்த பக்கம் பார்த்தா சிட்டிக்குள்ளே காட்டுறாங்க. அது என்னென்னா ஒரு ஏலம் விடுற கம்பெனி. அங்கே யானையோட தந்தத்தை ஏலம் விட்டுட்ருக்காங்க. அது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அது யார் வேட்டையாடி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஹீரோ பின்னாடி நின்று பார்த்துட்ருக்காரு. அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை திரும்ப திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான ஹண்டர். அவர் பார்க்குறாரு அந்த தந்தத்தை வந்து யாருமே வாங்க வரல. அவர் செமையாக காண்டாயிட்டு எல்லாமே வந்து சரி வேணாம் விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரை யோசிச்சு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலையோட தலையை ஏலம் விடுறாங்க. ஆள் ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக ரேட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ இதை பார்க்குறாரு. அவருக்கு அப்போ தான் தெரியுது ஓ சிலைகளுக்கு வந்து இவ்வளோ ரேட்டு போகுமா அப்படிங்கிறது. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணி திரும்பவும் காட்டுக்குள்ளே இருக்க புத்தர் சில கோயிலை வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து பாலடைஞ்ச கோயிலுக்குள்ளே போய் வாழ்க்கை ஆரம்பித்தாங்களே அந்த ரெண்டு புலிகள். அவங்க ரெண்டு புலிகளுக்கும் ஒரு ரெண்டு குட்டி ஆண் குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு. இப்போ அங்கேருந்து அவங்க நாலு பேராக வெளியில் வராங்க. அவங்களுக்கு பிறந்த அந்த ரெண்டு குட்டி ஆண் புலிகளும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுட்டித்தனமாக நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்குங்க. அப்படியே நீரோடைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அப்பாக்கிட்ட போயிட்டு அப்பாவை வந்து வம்பு இழுக்குதுங்க. அந்த அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே போங்கடா அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விளையாடிட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் கூடு ஒன்று விழுந்திருக்கு. அதை வந்து ஒரு பால் மாதிரி நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே தள்ளி தள்ளி ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அப்போ தான் அங்கே தம்பி புலி இருக்கால அவன் வந்து ஒரு கீரி புலியை பார்க்குறான். அது என்ன பண்ணுதுன்னா அந்த தம்பி புலியை வந்து பயம்படுத்துனது மட்டும் இல்லாமல் அது திரும்பவும் பொந்துக்குள்ளே போயிட்டு அந்த அப்பா கீரி புலியையும் கூட்டிகிட்டு வந்துடுது. நம்ம தம்பி புலி பார்த்திங்கன்னா பயங்கரமான சாது. அது பயம்படுத்தின உடனே அது என்ன பண்ணுதுன்னா மரத்து மேலே ஏறிக்குது. ஆனாலும் நம்ம தம்பி புலியை விடாமல் இந்த ரெண்டு கீரி புலிங்களும் பயங்கரமாக மிரட்டிகிட்டே இருக்குது. அதை பாவம் ரொம்ப பயந்துகிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து என்ட்ரி கொடுக்குறான் நம்ம அண்ணன் புலி. இந்த கீரி புலிங்களை பயம்படுத்திட்டே ஏன் தம்பிக்கை மிரட்டுறீங்க போங்கடா அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த பொந்துக்குள்ளவே அனுப்பி வச்சிருது. மரத்தில் தொங்கிட்டு இருந்த நம்ம தம்பி புலியையும் வந்து இந்த அண்ணன் புலி காப்பாற்றி அப்படியே ரெண்டு பேரும் திரும்பவும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு பாசப்பிணைப்பை இவங்களுக்குள்ள. இதே மாதிரி விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. எங்கன்னு பார்த்தா அங்கே வந்து நிறைய மனுஷங்க வந்து நடமாட்டம் இருக்கு. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னத்தையும் கையில் தூக்கிட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க. ஒரு படையே வந்துட்டுருக்கு. இதை வந்து இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அம்மாவை புலி வந்து என்ன பண்ணுதுன்னா இவங்க தலையிலேயே ஒன்று போட்டுட்டே இங்கே என்னடா பண்ணினு இருக்கீங்க வாங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. தம்பி புலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நடக்க வராது. அதனால அம்மா புலி வந்து வாயிலேயே கவிட்டு போக பின்னாடியே அண்ணன் புலியும் ஓடுது. ஸோ இப்போ மனிதர்கள் வந்து இங்கே வரது இவங்களுக்கு சேஃப் கிடையாது. அதனால இவங்க ஓடி போயிட்டு திரும்பவும் அவங்க இடமான அந்த புத்தர் கோயிலுக்குள்ளேயே போயிட்டு தன்னுடைய குழந்தைங்களை வச்சுட்டு அம்மாவும் ரொம்ப சேஃபாக இருக்காங்க. இதை வந்து ஃபேமிலி எப்படியாச்சும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு மேலே நின்றுக்கிட்டு இவங்க அப்பா வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டுருக்காரு. அப்படியே அங்கே வர அந்த மக்கள் கூட்டத்தையும் பார்க்குறாரு. அந்த கூட்டம் வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்த கூட்டம் தான். இந்த முறை வந்து சிலைகளை வேட்டையாடலாம், சிலைகளை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த காட்டுக்கு வந்திருக்காரு. அன்றைக்கி ராத்திரி தான் வந்து கோயில் பக்கத்தில் தான் வந்து அந்த அவங்க டீம் போட்டு தங்கியிருக்காங்க. இப்போது அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அம்மா புலி, அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓட்ட வழியாக பார்க்குறாங்க. ஏன்னா மனிதர்கள் புலியை பார்த்த உடனே புலியை வேட்டையாடிடுவாங்க. அதனால தான் வந்து அவங்க பயந்து போய் அந்த பொந்து வழியாக பார்த்துட்ருக்காங்க. அப்பா புலியும் அப்படியே மேலே இருந்து ரொம்ப டென்ஷனாக கண்காணிச்சிட்டே இருக்காரு. அங்கே அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா டேப் ரிகார்டரில் ஒரு பாட்டு கேட்டுன்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே
சுற்றி ஏற்றி பார்த்துட்ருக்காரு. இப்படியே அன்றைக்கி நைட்டு வந்து போயிடுது. அடுத்த நாள் காலையில் வந்து டமால் டொமிலும் ஒரு வெடி சத்தமாக கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ டீம் வந்த வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற சிலைகளெல்லாம் வெடிக்க வச்சு எடுத்துட்ருக்காங்க. அப்போ தான் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த சிலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது நம்ம வந்து எடுத்துகிட்டே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து சரி அப்போ வந்து அதோட தலையை மட்டும் வந்து வெட்டி எடுத்துரு, அது விற்றுடலாம், அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இந்த உடம்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவங்க போடுற வெடி சத்தத்தில் என்ன பண்ணுதுன்னா பாவம் அந்த புலி குடும்பம் அப்படியே பயந்து போயிட்டு உள்ளேயே இருக்குது. அப்போது அங்கே தொப்பி போட்ட ஒருத்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா கோயிலுக்குள்ளே புலிங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சென்ஸ் பண்ணி அதை வந்து பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த யானை எருமை எல்லாமே வந்து புலியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரள ஆரம்பிச்சிருதுங்க. அங்கே இருந்த மனுஷங்களும் உஷாராயிடுறாங்க. டக்குன்னு கன் எடுத்துக்கிட்டு கோயிலில் சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புலியும் அவங்க வேட்டையாடுற சிலை இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்து இது எல்லாத்தையுமே நம்ம எப்படின்னா எடுத்துகிட்டு போகணும்னு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அம்மா புலிக்கு தெரிஞ்சு போகுது, இனி இங்கே இருக்கிறது வந்து நம்மளால் முடியாது, இது நம்மளுக்கு சேஃப் கிடையாது, அதனால் நம்ம ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தம்பி புலியை அது நடக்க முடியாதுன்றதுனால அதோட வாயால் கவ்வி வந்து அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் புலி மாட்டிக்கிறான். அவனால் பாவம் ஏறி ஜம்ப் பண்ணி போக முடியல. அதனால் வந்து அண்ணன் புலி அப்படியே அந்த கோயிலுக்குள்ளேயே நின்றுறான். இதெல்லாம் வந்து இந்த அப்பா புலி யோசிச்சுட்டு இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போது, நம்ம குட்டிங்களுக்கு வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னா அதுவும் அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அம்மா புலியும் தம்பி புலியும் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டை விட்டு கொஞ்சம் தூரமாகவே தள்ளி போயிடுறாங்க. என்னதான் வந்து மக்கள் ஒரு பக்கம் துரத்திட்டு வந்தாலும் இவங்க கொஞ்சம் சேஃபான இடத்துல தள்ளி போயிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாவம் நம்ம அண்ணன் புலி இப்போ கோயிலுக்கு உள்ளவே தான் மாட்டிகிட்ருக்கு. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் புலியை டார்கெட் பண்ணி கேப் போட்ட ஒருத்தன் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வரான். அந்த குட்டி புலியை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் அப்பா புலி வராரு. வந்து பாஞ்சு அவன் முகத்தை பிடிச்சி கடிச்சு இழுக்கும்போது டமால்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வந்து அந்த அப்பா புலியை சுட்டுடுறாரு. இந்த அண்ணன் புலிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இவங்க அப்பா சாகடிக்கப்படுறாரு. இதை பார்த்து பாவம் அந்த சின்ன புலி ரொம்ப பயந்துருச்சு. இறந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு கீழே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒளிஞ்சிக்குது. சரி சரி இந்த புலியெல்லாம் தூக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போது தூக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த குட்டி புலி ஒளிஞ்சிட்ருக்கிறத ஹீரோ பார்த்துடுறாரு. அவ்வளோதான், கட் பண்ணால் இந்த பக்கம் சாகடிச்ச அந்த புலி அடிப்பட்ட அந்த ஆள் எல்லாரையும் கட்டி இழுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவங்கெல்லாம் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த அண்ணன் புலியை வந்து ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் தூரம் இவங்க போகிற ட்ராவல் வந்து ரொம்ப லாங்குன்றதுனால கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, கொஞ்சம் கேண்டிஸும் இருக்குது. அதை வந்து அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டு கலந்துட்டுருக்காரு. அதை அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டு கலக்கிறாரு. எங்கே அந்த குட்டி புலியை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது இவர் வர அந்த குட்டி புலி வர பயங்கரவாலாக பயங்கரமாக சேட்டை பண்ணுறான். சரி சரி இது இந்த தண்ணியை குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து தண்ணியை கொடுக்குறாரு. ஆனால் அது வந்து தண்ணி குடிக்காமல் அவரோட விரல்கள்லாம் சப்பிட்டே இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா அது வந்து இன்னும் பால் குடியே மறக்கலை, அந்த அளவுக்கு அது ஒரு சின்ன குட்டி. அப்படி தான் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருந்த நிறைய கேண்டிஸ்லாம் வச்சுருந்தாருல அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா கொடுக்குறாரு. நம்ம குட்டிக்கு அந்த கேண்டிஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குது. ஓ இதான் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வாட்டர் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணாரில்ல அந்த தண்ணியை வந்து கொடுத்துட்டே வராரு. இப்போ நம்ம அண்ணன் புலி பார்த்திங்கன்னா நல்லா சம்மத்தாக குடிச்சிட்டே வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து அந்த ரொம்ப நல்லா பாசமாக பார்த்துட்ருக்காரு. இப்போ இவங்க ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வந்து அங்கே வந்து சேர்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் வாழ்கிற இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து அங்கே என்டர் ஆகும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ வந்து புலியை கொண்டுட்டார். அந்த புலியை நினச்சி அவங்க பயந்துட்டே இருந்திருப்பாங்க. எந்நேரம் வந்து இதுங்க கிராமத்துக்குள்ளே வந்து யாரை அடித்து இழுத்துட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தில் அந்த பழங்குடியினர்லாம் வந்து அந்த புலி செத்து போயிடுச்சுன்னு ஆரவாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஊருக்கு வந்து ஒரு தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இப்போ அவங்க வீட்டில் தான் வந்து நம்ம ஹீரோ தங்குறாரு. அந்த தலைவர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமாக தேங்க் பண்ணுறாரு. இது ஊருக்குள்ளே வந்து ஆடு மாடு கோழின்னு எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுச்சு, தம்பி நீ வந்து இதை சாகடிச்சிட்ட, இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட லாங்குவேஜில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு புரியல. அப்போ தான் அவருடைய பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, நீங்களே வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பேசிட்டே இருக்கும்போது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் புலியை ஏதோ ஒரு டாக் மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சில வண்டிகள்லாம் வர மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே ஊரில் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து நீங்கள் இந்த மாதிரி இல்லீகலாக சிலையெல்லாம் கடத்திட்டு இருக்கீங்க, உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை
அவள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணால அந்த பொண்ணு வந்து ஓடி வரா, நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணன் புலி அதுக்கு ஆறுதலாக இருந்ததே வந்து நம்ம ஹீரோ தான். இப்போ அவரும் வந்து போகிறத நினச்சி ஹீரோ பின்னாடியே ஓடி வர ட்ரை பண்ணுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர் வந்து அதை அப்படியே விடாமல் பிடிச்சிட்ருக்காரு. இந்த இடத்துல தான் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சி கொடுத்ததே அந்த ஊர் தலைவர் தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு மாட்டி விட்டுட்டாரு. ஒரு போலீஸ்காரர்கிட்ட பணம் கொடுத்துட்டும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி புளியை ஒரு நாய் மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பாவம் நம்ம குட்டி பையன் ஃபேமிலி காணாமல் போயிடுச்சு, புதுசாக கிடச்ச ஃப்ரெண்டும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கும்போது இப்போ அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ளே அம்மா புலியும் தம்பி புலியும் காட்டுறாங்க. அம்மா புலி என்ன பண்ணுதுன்னா தன்னோட பையனை ட்ராக் பண்ணிக்கிட்டு கிராமத்துக்கிட்ட வந்து சேருது, ஒரு கர்ஜனையை கொடுக்குது. இந்த சவுண்டை கேட்ட உடனே நம்ம அண்ணன் புலி என்ன பண்ணுதுன்னா இது நம்ம அம்மாவோட சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கத்த ஆரம்பிக்கும். இவங்க ரெண்டு பேருடைய கத்தலையும் கேட்டு ஊர் மக்கள் முழிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நெருப்பு தீப்பந்தங்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் தூக்கி எடுத்து எறிகிறாங்க. பாவம் இந்த அம்மா புலிக்கு வந்து அவங்க பையனை காப்பாற்ற முடியாமல் வந்து போயிடுது. திரும்பவும் காட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. அட்லீஸ்ட் இருக்கிற நம்ம தம்பி புலியாச்சும் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் புலியை வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறான். என்னென்னு பார்த்தா இதுக்கு மேலே வந்து இந்த குட்டி புலியை இங்கே வச்சுருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு யாருக்கோ வித்துட்டாரு இந்த ஊர் தலைவர். அவன் வந்து அப்படியே பாக்ஸில் போயிட்டு போது இதை வந்து அந்த அம்மா புலி வந்து பார்த்துருது. பாவம் அந்த வண்டிக்கு பின்னாடியே சேஸ் பண்ணிக்கிட்டு ஓடி வருது. எப்படியாச்சும் தன்னோட குழந்தைய காப்பாற்றிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த வண்டியும் பிடிச்சிருது. அந்த புலி வந்து அந்த அண்ணன் குட்டி பார்த்துருது. அவனுக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிடுது, எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா புலியும் வந்து எப்படியாவது குழந்தைய காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் மேலே ஏறி நின்று போராடிட்டு இருக்கு. அப்போ வந்து புலியை வந்து மிரரில் வழியாக பார்த்துடுறாரு அந்த டிரைவர். டிரைவர் பார்த்து பயந்து போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா வண்டியை ரொம்ப ஜிக்ஸாக்காக ஓட்ட ஆரம்பிச்சிடறாரு. பாவம் அந்த அம்மா புலி எவ்வளோ நேரம் தான் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்க முடியும். அதால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் என்ன பண்ணுதுன்னா கையை நழுவ விட்டுறது, அது பொத்துன்னு கீழே விழுந்துருது. இப்போ அந்த அம்மா புலியோட கண்ணுக்கு முன்னாடியே வந்து அந்த குழந்தை கடத்தப்பட்டு போயிட்டுருக்கிறத வந்து அந்த அம்மா புலியும் தம்பி புலியும் சோகமாக நின்று பார்த்துட்ருக்காங்க. கத்தி கத்தி கடைசியில் மயக்க நிலைக்கே போயிடுச்சு நம்ம அண்ணன் புலி. அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரே க்ரௌடாக இருக்குது, சவுண்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம அண்ணன் குட்டி புலியை வந்து ஒரு சிட்டிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்கிருந்து அப்படியே கேமராவை டேர்ன் பண்ணால் அங்கே ஒரு ஜெயில் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு நல்லா குண்டா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு தடவை இறங்கி வராரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இவர் நேராக ஜெயிலுக்குள்ளே போயிட்டு உடனே நம்ம ஹீரோவை வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே ஐயோ நீங்களா, உங்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ரைட்டர், என்னோடய சன் உங்கள் ஃபேன் தான் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் இவரை முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வராரு. வந்ததும் சாரி சார், நீங்கள் வந்து யாருன்னு தெரியாமல் அவங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் பண்ணது வந்து இல்லீகல் தான், அதனால் வந்து நீங்கள் கொண்டு வந்த சிலைகளில் ரெண்டு மூணு நான் எடுத்துக்கிறேன், நான் வந்து மியூசியம்க்கு வந்து வித்துடுறேன், நீங்கள் போகலாம் சார், நீங்கள் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படியெல்லாம் வந்து இவரால் போக முடியாது, கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது, அதனாலலாம் கிளியர் ஆகிற வரைக்கும் இவர் இங்கே தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அட இதுவும் நல்லதாக போச்சு அப்படின்னு இங்கே வந்து ஒரு பிளான் இருக்குது, அது வந்து நீ உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே கட் பண்ணி நம்ம அண்ணன் புலியை வந்து காட்டுறாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் தலைவர் ஒரு சர்க்கஸ்க்கு வித்துட்ருக்காரு. சரியான பணம் பிடிச்ச ஆசையெல்லாம் இருக்கும் போல இருக்கே இவங்களுக்கு. அப்படியே சர்க்கஸ்கோட மாஸ்டர் வந்து பார்க்குறாரு. ஆஹா புது வரவாக இருக்கே, நல்லா இருக்கே, இது இதுக்கு வந்து ஏதாச்சும் பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் குட்டி புலிக்கு வந்து குமார்னு பேர் வைக்கிறாங்க. அவ்வளோதான், இது வந்து மிருகங்களை எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறவர் வராரு. வந்து பார்த்தா குமார் எப்படிப்பா இருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இவர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்து அதை தூக்கி பார்க்கும்போது நல்லா கடிச்சு விட்டுறான் நம்ம குமார். அவ்வளவுதான், செம்ம காண்டாயிடுறாரு. அந்த ட்ரெயினர் நம்ம குமாரை வந்து போயிட்டு செம்ம அடி அடிச்சு அந்த கூண்டுக்குள்ள தூக்கி போட்டுடுறாரு. பாவம் நம்ம குட்டி புலி குமார் பயந்து போய் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம குமாரோட கேஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புலி ஒன்று இருக்கு. அதுகிட்ட பேசுறதுக்காக இந்த குட்டி புலி பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏற்கனவே வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற அந்த புலியா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த குமார் திரும்பி கூட பார்க்கல, ஏன்னா அது ஆல்ரெடி அந்த இதுலேயே இருந்து பழகின ஒரு இதுதான் அந்த சர்க்கஸ்லேயே. இதுவும் கத்தி கத்தி பார்க்குது, ஆனால் அந்த புலி வந்து திரும்பி கூட பார்க்கல. இதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டாயிட்டு அது அப்புறம் ஒரு ஓரமாக போய் உக்காந்துருது. இந்த குட்டி புலி வந்து என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா புலியும் தம்பி புலியும் வந்து ரொம்பவே ஜாலியாக இருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், ஆனால் வந்து அதுதான் கிடையாது. இப்போ இவங்களுக்கும் இங்கே ஒரு ஆபத்து காத்துட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்பி புலி வந்து நல்லா ஜாலியாக ஒரு பட்டாம்பூச்சி கூட விளையாடிட்டே வரும்போது அந்த காட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு நூல் மாதிரி
ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இதை போயிட்டு அங்கே என்னை விளையாடிட்டே இருக்கும்போது அதுக்குள்ளே தலையை விட்டு மாட்டிக்குது. அப்போ உதறிட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா வரும் வலையில் மாட்டி ஒரு பெல்லு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே நான் அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம அம்மா புலிக்கு வந்து தெரிஞ்சிருது, இவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், இது ஏதோ ஒரு டேஞ்சர் போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி வர ஆரம்பிக்குது. நம்ம தம்பி புலி எப்படியோ அதை உதறிட்டு அப்படியே ஓடும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய பள்ளத்தில் வந்து அந்த குட்டி புலி விழுந்துருது. அம்மா புலியும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்துலேயும் விழுந்துருது. இப்போ ரெண்டு பேருமே வந்து அந்த பள்ளத்தில் விழுந்துட்டு மேலே பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணாருல்ல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் வந்து அவரோட பிளான் தான் இது எல்லாமே. அது வந்து இந்த காட்டை வந்து சுற்றி எப்படியாச்சும் வந்து இந்த காட்டை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணுன்றதுக்காக வந்து இது இவங்க இதுக்காக வந்து இவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்திங்கன்னா புளியை பிடிச்சிட்டாரு, ஆனால் அவர் முகத்தில் வந்து ஏதோ ஒரு தயக்கம். அப்போ தான் வந்து அந்த பழங்குடியினத்தவர் சேர்ந்த அந்த பொண்ணு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டே வராரு. என்னமோ தெரியல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்க போல இருக்குது. இங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் அட்மிரர் இருக்காருல்ல அவரோட வீடு காட்டுறாங்க. அந்த அட்மிரர் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ரொம்ப பாசமாக ஒரு டாகை வந்து வளர்த்துட்ருக்கான். அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே அந்த கதவு பின்னாடியெல்லாம் வந்து ஓடி பிடிச்சி பயங்கரமாக விளையாடிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அட்மிரர் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு. அந்த பிளான் வந்து என்னென்னா அந்த கிராமத்தெல்லாம் அழிச்சு அந்த காட்டில் வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணுன்றதெல்லாம் பற்றி வந்து நம்ம ஹீரோ கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹண்டர் இல்லை. இந்த விஷயத்தில் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் வராங்க, இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா புலியும் தம்பி புலியும் சோகமாக வந்து பள்ளத்தில் படுத்துகிட்டே இருக்குங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து காட்டுறாங்க. அவர் வந்து பழங்குடி இனத்தவர்கள் சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கள வந்து கிராமத்துகளில் வந்து இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டென்ஷனாக இருக்கார். வரவேற்பெல்லாம் பார்த்திங்கன்னா பலமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த நாட்டுடைய ராஜா வரார் போல் இருக்குது. அவர் தான் வந்து பயங்கரமாக ஸ்பான்சர்லாம் இவருக்கு பண்ணுவாராக இருக்கும். அதனால தான் வந்து பயங்கரமாக வரவேற்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. பேண்டு வாத்தியம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிராமத்தில் இருக்க குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ வேற வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்லேட் பண்ண அந்த பொண்ணு கூட ஒரு பக்கம் ஊருமா நின்று கடலை போட்டுன்னு இருக்காரு. நீ இந்த கிராமத்தில் இருக்கிற ஆனால் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிற அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒய்ஃப் வந்து வராங்க. வந்து இவங்க வந்து எதுக்கு இந்த ராஜா வராரு அப்படின்னு சொல்லி வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தா இப்போது நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காருல்ல பிடிச்சிருக்காருல்ல அந்த புலியை வந்து இவங்க அப்படியே கேஷுவலாக மேய விட்டு சுட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது சுட்டு இவர் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாராம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு பெருசாக விழா மாதிரியெல்லாம் கொண்டாடுவாங்களாம். அதை வந்து என்னென்னு நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள்லாம் இப்படி தான் புலியை வேட்டையாடினாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்கு புறப்படுறாங்க. அந்த புலி இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சிக்னல் கொடுக்குறாரு, அதை ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா புலியும் குட்டி புலியும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து கார்னர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ராஜா வந்து சுற்றுவார். இதை வந்து எப்படியாச்சும் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு இந்த புலி என்ன பண்ணுதுன்னா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குட்டி புலியை வந்து வாயில் கவ்விக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுது. ஆனால் பாவம் அதால் தப்பிக்கவே முடியல. அதனால் அம்மா புலி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொந்து மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு அந்த குட்டி புலியை வச்சுட்டு நேராக நிமிந்து வந்து வெளியில் வந்து பார்க்குது. யானை மேலே வந்து ராஜா உட்காந்துட்ருக்காரு, சுற்றியும் ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தைரியமாக அவங்க மேலே பாயும் போது இந்த ராஜா என்ன பண்ணுறாருனா குட்டி புலி கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை சுட்டுறாரு. இதை பார்த்து அந்த குட்டி புலி பாவம் ரொம்பவே பயந்து போயிடுச்சு. அந்த அட்மிரர் வேற வந்து வாங்க வாங்க நீங்கள் ஒரே ஷாட்டில் வந்து இந்த புலியை சாகடிச்சிட்டிங்க, நீங்கள் ராஜான்றதை நிரூபிச்சிட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா பூரிச்சு போகிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது எப்படியாச்சும் அந்த தலைமையில் காலை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து பிளான்லாம் போட்டுட்ருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அந்த காலத்தில் இருந்த அந்த கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு ஃப்ளாஷ் வரும். அந்த ஃப்ளாஷ்க்கு வந்து ஒரு பவுடர் போட்டு வெடிக்க வைப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளாஷ் வந்து வெடிக்கும்போது தான் வந்து அந்த புலியை வச்சு அவரால் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பவுடர் போட்டு அந்த ஃப்ளாஷை வந்து வர வைக்கிறாங்க. அந்த வெடி சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த புலி வந்து எழுந்திருச்சுது. என்னென்னு பார்த்தா நம்ம புலியை வந்து ராஜா சாகடிக்கலை, அவர் சுட்டது வந்து அதோட காதில் வந்து ஒரு ஓட்டை விழுந்திருக்கு அவ்வளோதான். அந்த புலி வந்து உயிரோடு தான் இருக்குது. அந்த ராஜா வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடுறாரு. பயங்கரமாக அங்கே இருக்கிறவங்க
இருக்கிறவங்கலாம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த சத்தத்தை கேட்டு எழுந்துச்சு, ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருது நம்ம அம்மா புலி. திரும்பி கூட பார்க்கல, பின்னாடி என்னடா ஒரு குட்டியை விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படிங்கிறது கூட யோசிக்க கூட முடியாமல் அப்படியே பயத்தில் ஓடி போயிடுது. இப்போ ராஜாவுக்கு அசிங்கமாகிடுது, என்னடா கூட்டிகிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலி செத்தே ஆகணும், எப்படியாச்சும் அதை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்து ஆர்டர் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அட்மிரர் வந்து ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னங்க நம்ம பையனையும் நாயையும் காணோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே போயிருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க தேடு அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த நாய் வந்து ஒரு பொந்துக்கிட்ட நின்றுட்டு குலைச்சிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தா அந்த பொந்துக்குள்ளே தான் நம்ம குட்டி புலி இருக்கான். இதை வந்து ராகுல் வந்து பார்த்துடுறான், பயப்படாத பயப்படாத நான் வந்து உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அந்த குட்டி புலி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, அதை வந்து அவங்க அப்படியே வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான் ராகுல். இப்போது நம்ம புலிக்குட்டியை தேடுறான், கட்டிலுக்கு அடியில் தேடுறான், ஹாலில் தேடுறான், கபோர்டிலெல்லாம் தேடுறாங்க. இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பொம்மைக்கு நடுவில் ஒரு பொம்மையாக நின்றுட்டுருக்கு. டே சங்கா உன்னை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது தான் தெரியுது ராகுல் வந்து நம்ம தம்பி குட்டி புலிக்கு வந்து சங்கான்னு பேர் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுது. நைட்டு பார்த்தீங்கன்னா ராகுலோட அம்மா அவனையும் புலிக்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாக பெட் டைம் ஸ்டோரி எல்லாம் சொல்லி தூங்க வச்சிட்ருக்காங்க. அப்படியே தூங்க வச்சுட்டே வெளியில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வளர்த்துட்டு இருந்தாங்கள நாய், அது பார்த்தீங்கன்னா செம்ம காண்டில் இருக்குது. என்னடா நேற்று வரைக்கும் வந்து நம்மளை வச்சு கொஞ்சிட்டு இருந்தானுங்க, இப்போ என்னடானா புதுசாக இது வரவும் இதை வச்சு என்னமோ அது பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அது செம்ம காண்டில் ஆயிடுது. அதுக்கப்புறம் அங்கேயே கட் பண்ணி திரும்பவும் வந்து நம்ம குமாரை சர்க்கஸில் இருக்க நம்ம குமாரை வந்து காட்டுறாங்க. குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சோகமாக இருக்குது. நம்ம ரிங் மாஸ்டர் வந்து கறி சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து போடுறாரு, ஆனால் அதை கூட சாப்பிடல, என்ன இது எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, இப்படியே விட்டால் செத்துடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து இருக்கிறதெல்லாம் வந்து இவங்க பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ பக்கத்து கேஜில் இருந்த புலியை வந்து காட்டுறாங்க, அது அங்கே ட்ரெயின் பண்ணி வளர்த்த புலி, அது பேர் வந்து சீசர். அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம குமாரோட ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சிக்கிட்டு அப்படியே அதோட வாழை காட்டி விளையாட்டு காட்டுது. ஸோ இது பார்த்த உடனே அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு நம்ம குமாருக்கு, அப்படியே கொஞ்சம் மனசு மாறி கொஞ்சம் ஜாலியாக அப்படியே விளையாட ஆரம்பிக்குது. நைட்டு சர்க்கஸ் டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த கேஸில் இருந்து கூப்பிடுறாங்க, சீசர் அப்படியே ரொம்ப டயர்டாக பொறுமையாக வெளியில் வந்து பார்க்குது. நம்ம குமார் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து பார்த்தா சர்க்கஸில் வந்து கூட்டமே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா சர்க்கஸில் வந்து இந்த சீசருக்கு வந்து வயசாயிடுச்சு, அதனால் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால் அங்கே இருக்கிறவங்கலாம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன புலி மாதிரி நடக்குதா, பாத்தியா இது பாரு பூனை மாதிரி நடந்து வந்துட்டுருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன தான் பண்ணுறது, இதுக்கு வர வயசாகி போச்சு அப்படின்னும்போது இன்னொருத்த வந்து இல்லை நம்ம இதை வித்துடலாம் அப்படின்னும்போது ஆமாம் வயசான புளியை வந்து எவன் வாங்கிக்குவான், எவனும் வாங்க மாட்டான், இதனால் நம்மளுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை, எல்லாம் நம்ம தலை விதி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம அட்மிரரோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க கோவமாக ராஜா வந்து வேறு வழியே இல்லை, நான் வந்து செம கோவமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட பேசிட்டாரு, தப்பிச்சு போன அந்த புளியை வந்து கொன்னே ஆகணும் இல்லை அப்படின்னா அதோட தோல் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. நீ எப்படியாச்சும் வேட்டையாடி அந்த புலியோட தோலை கொண்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன விளையாடுறீங்களா, அது வந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிருச்சு, அதெல்லாம் தேடி போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை உன்னால் முடியும், இல்லைனா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு புலி தோலையாச்சும் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேபிளுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுலும் சங்காவும் விளையாடிட்டே இருக்காங்க. இது வந்து அவங்க வளர்த்த நாய்க்குட்டிக்கு வந்து பிடிக்கல, அது வந்து செம காண்டில் இருக்குது, என்னடா இது வந்து சங்கா எப்போ பாரு இவங்க கூட விளையாடிட்டே இருக்கே நம்ம வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா உடனே அது வந்து கொலைக்க ஆரம்பிக்குது. நம்ம சங்கா வந்து பயந்து போய் அந்த டேபிளுக்கு அடியிலலாம் ஓடி துணியெல்லாம் இழுத்து விட்டுடுறான். இந்த சீனில் வந்து அப்படியே கட் பண்ணி திரும்பவும் வந்து அந்த சர்க்கஸில் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த சர்க்கஸுக்கு போயிருக்காரு, எதுக்காகனா நம்ம ஹீரோ அந்த சர்க்கஸில் இருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புலித்தோலை கேட்டார் இல்லை, அதுக்காக தான் வந்து அந்த ஹீரோ வந்து போயிருக்காரு. அப்போ வந்து அவர் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவங்க வந்து நம்ம குமார் இருக்கிறத வந்து பார்த்துருக்காரு. டே நீங்க என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் கேட்கும்போது நம்ம குமாரும் வந்து கையெல்லாம் நீட்டி வந்து காமிக்கிறான். ஏன்னா நம்ம குமாருக்கு கேண்டி எல்லாம் கொடுத்துருக்காரு இல்லை, அதனால வந்து அதுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நம்ம ஹீரோ பேச பேச அது ஒரு மாதிரி சோகமா பார்த்துட்டே இருக்கு, பாருடா இந்த மாதிரி எல்லாம் பார்க்காதடா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, உன் ஃபேமிலியை வந்து நான் தான் பிரிச்சிட்டேன், உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தான், எல்லாம் என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் எப்போ மாதிரி அந்த பாக்கெட்ல இருந்த கேண்டி எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அவர் திரும்பவும் வந்து அந்த கேண்டி எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குது.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சர்க்கஸ்காரனுங்க வரானுங்க. அவனுங்க வந்து, சார் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, எனக்கு வந்து ஒரு புளித்தோலுக்கு வேணும், உங்ககிட்ட இருக்குமான்னு கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, புளித்தோல் அதெல்லாம் இங்கே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்குள்ளே அந்த ட்ரைனர் வந்து என்ன சொல்கிறேன்னா, சார் சார் இருக்குது, நீங்கள் நாளைக்கு வாங்க, ஒரு $1000 வாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது, ரிங் மாஸ்டர் வந்து திரும்பி அந்த சீசரை பார்க்குறாரு. சீசர் தான் இப்போ வயசாயிருச்சு இல்லை, இப்போ அதுக்கு $1000 பெரிய விஷயம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவனுங்க பிளான் போடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த குட்டி புள்ளியை குமாரை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காசெல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் கட் பண்ணால் நம்ம குமாரை பிடிச்சி இழுத்துட்டு வரானுங்க. எதுக்குன்னா அந்த சீசர் இருந்தால அந்த கூண்டில் எடுத்துகிட்டு வந்து போடுறானுங்க. போட்ட உடனே இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோம், இப்போ வந்து சீசருக்கு பதிலாக நம்ம குமாரை வந்து அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சீசர் வந்து அவனோட தோலை தான் வந்து இவங்க வந்து கொடுத்துட்டாங்க, அந்த பணத்துக்கு வந்து சீசரை வந்து கொன்று அந்த தோலை வந்து வித்துட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை வந்து காட்டுறாங்க. அவர் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு, சிலையெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்காரு, அந்த டிரான்ஸ்லேட் பண்ண பொண்ணை வேற கூடவே வச்சுட்ருக்காரு. இப்போ ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு, நம்ம புலி குடும்பத்தை வந்து பிரிச்சிட்டேன், நான் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், இதுக்கு இவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறது என்னால் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது, அப்போ அந்த லேடி வந்து சரி பரவாயில்ல அதெல்லாம் விடுங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே கட் பண்ணி திரும்பவும் ராஜாவோட அரண்மனையை காட்டுறாங்க. ராஜா வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த புலித்தோல் கூட ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காரு. இவர் வந்து வேட்டையாடின மாதிரி இவரை வந்து அசிங்கப்படுத்தின அந்த புலி வேற இல்லையா, ஸோ அந்த புலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நான் அசிங்கப்படுத்தின புலியை வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் வந்து அவர் ஃபோட்டோ எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவங்க வைஃப் வந்து சொல்கிறாங்க, சூப்பருங்க, இந்த காதில் தானே நீங்கள் சுட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது ராஜா கண்டுபிடிச்சிடுறாரு, இவர் சுட்டது லெஃப்ட் காதில், இங்கே ஓட்டை போட்டது வந்து ரைட்டு காதில், ஏன்னா இவங்க கொண்டு வந்தது வந்து சீசரோட தோலை தானே, அதை வந்து இவர் நல்லா கண்டுபிடிச்சிடுறாரு. செம்ம காண்டாயிட்டு தூக்கி போட்டுடுறாரு. அப்படியே கட் பண்ணி அட்மிரரோட வீடை காட்டுறாங்க. அங்கே வந்து அவர் வந்து ராஜா தான் வந்து நம்மளை கையை விட்டுட்டார், அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற அந்த பெரிய மனுஷங்களை வச்சியாச்சும் அந்த காட்டை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த நாய்க்குட்டி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த புலிக்குட்டி வந்து பார்த்த உடனே பிடிக்கவே பிடிக்காம வேணும்னே வம்பு கிழக்குது. பயம் பிடித்தி துரத்தி கடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது வீடு ஃபுல்லாக சுற்றி ஓடிட்டே இருக்கு சங்கா. இந்த நாய் விடவே மாட்டேங்குது, பயங்கரமாக துரத்தி கடிக்க ட்ரை பண்ணுது, ஒரு இடத்துல நல்லா மாட்டிக்குது சங்கா. இப்போ ஓவராக கத்திக்கிட்டே வரும்போது இந்த டாக் வந்து ஈஸியாக சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு, அது ஒன்றும் பூனையா புலி தானே, அது வந்து செமையாக வந்து காண்டாயிட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஷாட் வைக்குது, ரத்தம் தெரிச்சிடுது. இங்கே வந்து நாயோட தப்பு தானே, புலி வந்து பாவம் அது பாட்டின அது என்னமோ இருந்துச்சு, இது வந்து இந்த நாய் தானே வம்பு கிழத்துச்சு, இப்போ வந்து அது கடைசியில் வந்து புலி வந்து அது வேலையை காமிச்சிச்சு. இவங்க வந்து திடீர்னு வந்து அந்த அம்மா பார்க்குறாங்க, ராகுலோட அம்மா பார்க்குறாங்க, என்னென்னு பார்த்தா இந்த ரத்தம் பார்த்த புலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் பயப்படுறாங்க, பயந்து அதை பயங்கரமாக அடிக்கிறாங்க, செம்ம அடி அடித்து வீட்டிலேருந்து வெளில துரத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது ரத்தம் பார்த்த புலி அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து இதை வச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வந்து விரட்டி விடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கான், எனக்கு வந்து சங்கா வேணும் அப்படிங்கிற மாதிரி அழுகுறான். ராகுல் அம்மா வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க, அது வேணாண்டா, அது வந்து ரத்தம் பார்த்த புள்ளி, உன்னையும் ஒரு நாள் வந்து இப்படியே அது வந்து அடிச்சிரும், வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன புலியை வந்து ராஜாவோட அரண்மனைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே ராஜா வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான அனிமல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் ஒரு ஆர்வமாக இதில் வந்து இருக்கார், எப்படியாச்சும் இந்த வந்து அனிமல்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஏகப்பட்ட ஆர்வம் போல் இருக்குது அந்த ராஜாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம சங்காவும் வந்து இருக்கா, இந்த சங்காவை வந்து லாக் பண்ணி வைக்கிறாங்க. சங்கா மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு எலிகேட்டர் இருக்குது, கழுத புலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட அனிமல்ஸை வந்து இவர் லாக் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ தான் நம்ம அண்ணன் தம்பி குட்டி புலிகள் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வேறு வேறு இடத்துல வேறு வேறு கூண்டில் மாட்டிக்குதுங்க. இப்போ சில வருஷங்கள் கழித்து குமார் வந்து நல்லா வளர்ந்துட்டான், அங்கே வந்து அவனுக்கு ஒரு ஃபயர் ரிங் இருக்குது, இல்லை இதில் வந்து தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. என்ன தான் குமார் வளர்ந்துட்டாலும் மனசளவில் அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன பையன்தான். அவனை வந்து ரிங்கை வந்து தாண்ட சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தாண்டு தாண்டுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் வந்து தாண்டவே மாட்டேன்றான், அவன் பாட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். இது மாதிரியெல்லாம் பண்ணனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரிங் மாஸ்டர்லாம் வந்து பயங்கரமாக அவனை கொம்பு வச்சு குத்திட்டு இருக்காங்க, கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகுறான் குமார், அவ்வளவுதான், அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் முறைக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவங்க வந்து சும்மா விட்டுருவாங்களா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம குமாரை கார்னர் பண்ணி அடிச்சு உதச்சு ஒரு வழிக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ தாண்டுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனர் சொல்லும்போது நெருப்பு வளையத்தை பார்த்த உடனே நம்ம குமார் என்ன பண்ணுறான்னா நல்லா ஈஸியாகவே தாண்டிடுறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு மூளையாக போய் அந்த கூண்டுலேயே வந்து உக்காந்துக்கிறான். உடனே அமைதியாக சாதுவாக இருக்கான். நம்ம குமாரும் போயிட்டு உக்காந்த உடனே
அதுக்கப்புறம் இந்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, அடுத்த சீசராகவே மாறிடுச்சு நம்ம குமார் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அங்கே அப்படியே கட் பண்ணால் வெளியில் ஒருத்தன் வந்து ராஜாவோட அரண்மனையிலேருந்து நான் எடுக்க வந்திருக்கேன், இங்கே வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம குமாரை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆஹா இவன் தான் வந்து குமார், இவன்கிட்ட வேணும்னா நீங்கள் மோதி பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ட்ரைனர் வந்து பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்ருக்காரு நம்ம குமாரை வச்சு. நீ பலசாமர்லியாக இருந்தால் போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இல்லை இல்லை வேணாம், நான் வந்த வேலை என்னவோ நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நான் ராஜாவோட அரண்மனையிலேருந்து வரேன், அப்பாவோட நினைவு நாள் வருது, அதனால் ராஜா வந்து அங்கே ஒரு போட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்காரு. எங்ககிட்ட சங்கா அப்படின்ற ஒரு டைகர் இருக்குது, நீங்களும் இந்த குமார்ன்ற டைகரை வந்து கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சண்டையா அதெல்லாம் வச்சுக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு $5,000 செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறானுங்க. $5,000 தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரண்மனையிலேருந்து வந்தவனுங்க வந்து சொல்லிட்டு போயிடுறானுங்க. இந்த விடியோட விளையாட்டை பார்த்தீங்களா, அண்ணனுக்கும் தம்பிக்குமே வந்து சண்டை ஆக போகுது, என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி அரண்மனையை காட்டுறாங்க. ராஜா வந்து ஒரு பெரிய நெக்லஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்காரு, அதை பார்த்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. ஆஹா எனக்கு எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஆசைப்படாத இது உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை எடுத்துகிட்டு போகிறாரு. எங்கன்னு பார்த்தா அது நம்ம சங்காவோட கூண்டுக்கு, அது போயிட்டு சங்காவுக்கு தான் அவர் வந்து அந்த நெக்லஸை வாங்கி வச்சுருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கா கிட்டே போயிட்டு பேசிகிட்ருக்காரு நம்ம ராஜா. டே உனக்கு உங்கள் அப்பா தெரியுமாடா, அவர் வந்து காட்டுக்கே ராஜா மாதிரி இருந்தார், நீயும் இருக்கியே வேஸ்ட்டு, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ அவரோட மகனே சொல்லிக்காத அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அந்த புலிக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. இங்கே பார்த்தா சங்கா பயங்கரமாக உரிமிட்டுருக்கு. எப்படி புலிக்கு மனுஷ பாஷெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறது புரியுது. இப்போது நம்ம ஒரு நாய்க்கிட்ட போயிட்டு நம்ம பேசினா அந்த நாய்க்கு எப்படி புரியுதோ அதே மாதிரி தான் அந்த புலிக்கும் நம்ம பேசுகிற அந்த மனுஷ பாஷங்கள்லாம் புரியுதான். இப்படியே அந்த ராஜா வந்து நம்ம சங்கா கிட்டே பேசி நல்லா வெறுப்பேற்றி விட்டுட்ருக்காரு. இந்த புலி வந்து இங்கே பயங்கரமான கோபத்தில் இருக்குது, இவருக்கு என்னென்னா எப்படியாச்சும் இந்த கேமில் வின் பண்ணணும், அதனால தான் வந்து பயங்கரமாக வெறுப்பேற்றி விட்டுட்ருக்காரு. இந்த செம்ம கோபத்தில் இருக்க நம்ம சங்கா அப்படியே கட் பண்ணி அந்த போட்டிக்கான நாள் வந்துருச்சு. ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்காங்க. அந்த அட்மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருக்காரு, ராகுலையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோவுக்கும் இந்த போட்டியை பார்க்க வந்திருக்காரு. இப்போ தான் வந்து நம்ம குமாரை பார்க்குறாரு. அட பாவீங்களா, என்னடா நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, இதனால் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தானே வந்து நான் உங்களுக்கு காசுலாம் கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கஸ்காரன்கிட்டலாம் கேட்குறாங்க. இவர் குமாரை பார்த்த உடனே அந்த கேண்டியெல்லாம் தூக்கி போட்டு இந்த சாப்பிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது குமார் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது, உள்ளியாயிட்ருக்கு, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு. இந்த கோவத்தில் தான் வந்து இவர் வந்து அந்த சர்க்கஸ்காரங்கிட்ட வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவர் வந்து சொல்கிறாரு சர்க்கஸ்காரங்கிட்ட, நீங்கள் வந்து இந்த போட்டிக்கெலாம் வந்து குமாரை கூட்டிகிட்டு போகாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கோங்க, ஆனால் வந்து இவன் போட்டிக்கெலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த கூண்டை வந்து மூடிக்கிட்டு சாவியை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது வந்து கூண்டுக்குள்ளே இருந்து சங்காவை பார்த்தீங்கன்னா திரும்ப கூண்டுக்குள்ளேருந்து மணியை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இவங்க அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சங்காவை வந்து அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விட்டுடுறாங்க. அது பயங்கரமாக வெறித்தனமாக சம கோபத்தில் இருக்குது, யாருனா வந்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த நம்ம மணியை நம்ம குமார் எல்லாமே வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக இந்த சர்க்கஸ்காரங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சர்க்கஸ்காரங்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கட் பண்ணி திரும்பவும் ஸ்டேடியத்தை வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கா வந்து ரெடியாக இருக்குது. நம்ம ஹீரோவை காட்டும்போது நம்ம ஹீரோ வந்து வாயில் மூக்கிலலாம் பயங்கரமாக ரத்தமாக வந்துட்டுருக்கு. இவங்க வந்து எல்லோரும் ரவுண்டு கட்டி நம்ம ஹீரோவாக அடித்து அமைச்சிருக்காங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து காட்டுறாங்க காட்டும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குமாருக்கு வந்து உள்ளே போகவே முடியலனாலும் அது வந்து பயந்துக்கிட்டு அப்படியே உள்ளே வராமல் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சர்க்கஸ் கிரவுண்டுக்குள்ளே வந்து தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஸ்டேடியம்குள்ளே வந்து சண்டை போட ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து ஏற்கனவே செம்ம கோபத்தில் இருக்குது நம்ம சங்கா. இது குமாரை பார்த்த உடனே இன்னும் செம்ம கோபமாகுது. எதிரில் இன்னொரு புளியை பார்த்த உடனே ரெண்டும் அடித்து மூஞ்சி வாயிலாம் உடச்சுக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமார் வந்து தள்ளி விட்டுறாங்க. குமார் ஏற்கனவே சர்க்கஸில் எதையும் சாப்பிடாம அவனை வந்து ஒழுங்காக இது பண்ணாமல் அவன் பயங்கர வீக்காக இருக்கான். அப்படியே வந்து குமார் வந்து அடி வாங்கிட்டே வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே அமைதியாக வந்து நம்ம சங்காவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன ஆகுதுன்னா கடைசியில் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சங்காவும் வந்து நம்ம குமாரை பார்க்குது. என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான சீனு, செம சூப்பராக இங்கே தான் ஒரு நல்ல விஷுவலேஷன் வந்து போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா
சின்ன வயசில் பால் விளையாடிட்டே போயிட்டு ஒரு கீரி புள்ளிகிட்ட மாட்டிக்கிட்டான்ல நம்ம தம்பி புலி. அதை வந்து நம்ம மரத்தில் ஏறி உக்காந்துட்டு இருந்தப்போ நம்ம அண்ணன் புலி தானே காப்பாற்றினா, அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வந்து வந்துடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் புலி ஸ்ட்ராங்காக இருந்தான், இப்போ வந்து அவன் சர்க்கஸ்லலாம் இருந்ததுனால இப்போ வீக் ஆகிட்ருக்கான், இப்போ பார்த்திங்கன்னா தம்பி புலி ஸ்ட்ராங்காக இருக்கான், அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வந்துருச்சு, டே அண்ணா டே தம்பின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாசமலையோ பொழிய ஆரம்பிச்சிடுறாங்க, குதிக்கிறாங்க, விளையாடுறாங்க, இது அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க மீட் பண்ணியிருக்காங்கன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பேக்ரவுண்டில் மியூசியம்லாம் போட்டு அப்படியே பார்க்குற நம்மளுக்கே கண்ணில் தண்ணி வரும், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சீனு. அப்போ தான் வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து ஒரு பால் வேற வந்து உருண்டுட்டு வந்து விழுது. அவ்வளவுதான் பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு ரெண்டு பேரும் அவங்களோட பழைய ஞாபகத்தில் இருந்த அந்த விளையாட்டுலாம் பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ராஜா மறுபடியும் வந்து அசிங்கமாக போயிடுது, என்னடா இந்த புலிங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க வந்து இப்போ எப்படியாச்சும் சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டர் போடுறாரு. அப்போ வந்து சர்க்கஸ்கார வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரெயினர் வந்து ஒரு குச்சியை வச்சு குத்தும்போது அதை வந்து நம்ம சங்கா பார்க்குறான், ஏ எங்கள் அண்ணனையை அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி ஒரு கடி கடிச்சு விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுது. இப்போ இதை பார்த்து ரிங் மாஸ்டர் என்ன பண்ணுறாருனா அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தவர் வந்து டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்துடுறாரு, கையில் கண்ணை வச்சுக்கிட்டு மேலே சுட்டுட்டே வந்துட்டே இருக்கும்போது இதை வந்து அண்ணனுக்கும் கோபம் வந்துடுது, ஏன் தம்பி நீ அடிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சண்டைக்கு போயிடுறாங்க. இதில் வந்து சிக்னல் வேற, டே டோர் ஓப்பனில் இருக்குது வாடா ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சிக்னல் வேற கொடுத்துக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தை விட்டு வெளியில் வராங்க. எவ்வளோ நேரம் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தவங்கலாம் அப்படியே திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தம்பி புலி சங்கா வாடா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம குமார் வந்து என்ன பண்ணுறான்னா வேக வேகமாக வெளியில் வந்து அந்த கூண்டுக்குள்ளேயே போய் அமைதியாக படுத்துக்கிறான். டேய் அண்ணா புண்ணாக்கு புளியே நமக்கு வந்து விடுதலை கிடச்சிருச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் சொல்லும்போது அவனும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் காட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனால் அவங்க காட்டுக்குள்ளே மொத்தமாக போயிடல, அதுக்கு வேட்டையாட தெரியாது. இதுங்க வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கும் ஊருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து தலைமறைவாயிடுதுங்க. ஒரே அராஜகம் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக வண்டியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த வண்டியிலலாம் ஏறி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது, அங்கே இருக்கிற மனுஷங்களெல்லாம் வந்து பயங்கரமாக துரத்தி விடுறது, இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த கிராமத்தில் ஏதாவது வீட்டுக்குள்ளே போயிட்டு விளையாடுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது இதுங்களுக்கு என்னென்னா சிம்பிளாக ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காட்டில் வந்து மரங்களெல்லாம் வெட்டி அழிச்சிருக்காங்க, ஆனால் அது கூட தெரியாமல் இவங்க வந்து அந்த வெட்டப்பட்ட மரத்துலேயே நின்று ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. இதுங்களோட அட்டகாசம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக நோட்டீஸு, புலிங்களை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் சுடணும் அப்படிங்கிற மாதிரி ராஜா வந்து ஆர்டர் இப்போலாம் போட்டிருக்காரு. ஒரு பக்கம் போலீஸ் டீமு, இன்னொரு பக்கம் ஹீரோவோட தலைமையில் வந்து ஒரு பெரிய டீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலிங்களை போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேடியமில் வந்த எல்லாரும் வந்து பார்த்துட்டு இவருக்கு அசிங்கமாக போயிடுச்சுல, அதனால் வந்து இவர் எப்படியாச்சும் இதுங்களை பார்த்த உடனே என்கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் லிஸ்ட்லேயே வந்துடுறாங்க இந்த ரெண்டு குட்டி புலிங்களும். அவங்கக்கிட்ட இந்த தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து பக்கத்தில் வந்து ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, அதில் தான் வந்து நம்ம ராகுலும் நம்ம ஹீரோவும் வந்து தங்கியிருக்காங்க. அப்போ ராகுல் வந்து நம்ம ஹீரோ கிட்டே ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு புலிங்க ஊருக்குள்ளே அராஜகம் பண்ணிகிட்ருக்குங்க இல்லை, அதனால தான் வந்து அப்படி பண்ணுறாங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன் இந்த புலிங்க வந்து அப்படி யாரையாச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சிங்களா ஏதாச்சும் பண்ணிச்சிங்களா, அதுங்க என்னமோ ஜாலியாக தானே விளையாடிட்டு இருந்துச்சுங்க, நீங்கள் ஏன் அதுங்களை கொல்லணும்னு துடிக்கிறீங்க அப்படின்னு வந்து நம்ம ராகுல் கேட்கும்போது இல்லைப்பா எனக்கு தெரியாது, இதெல்லாமே வந்து ஒரு விதத்தில் நான் தான் காரணம், நான் தான் வந்து இந்த புலியோட குடும்பத்தையே கலைச்சிட்டேன், எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, இப்போது இன்னைக்கு பண்ணுறது வந்து என்னன்னே தெரியல, நானும் இதுக்கு வந்து அப்புறமா வேட்டையாடுறதை வந்து விட்டுடலாம், கிராமத்துலேயே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் மறுபடியும் புக் எழுதவே போயிடலான்னு இருக்கேன், கண்டிப்பாக நான் சங்காவையும் குமாரையும் பார்த்தேன்னா கண்ணெல்லாம் எடுக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது அன்றைக்கி வந்து நைட்டே இப்படியே இவங்க இந்த கான்வர்சேஷன்லேயே வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்காவியும் குமாரையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்க அந்த புத்தர் கோயிலை வந்து பார்த்துடுறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம், ஏன் நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் ஆசை ஆசையாக ஓடி வந்துட்டே இருக்கும்போது இப்போ தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்ருக்கு. அது என்னென்னா காட்டுவாசிகள் அப்புறம் அங்கே இருக்க அந்த போலீஸ் டீம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை சுற்றி வலிச்சு பெட்ரோல் எல்லாம் வந்து ஊற்றி நெருப்பை வந்து கொளுத்தி விடுறாங்க. கார்னர் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம சங்காவியும் குமாரையும். இப்போது அங்கே இருக்கிற அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, ஏன்னா அவன் சர்க்கஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த நெருப்பெல்லாம் தாண்டியிருக்கான்ல, அதனால் வந்து அவன் மியூசியம்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகும்போது அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த நெருப்பை தாண்டிடுது. தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம தம்பி வந்து உள்ளேயே இருக்கானே அவனால் வந்து தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உள்ளே வந்துடுது.
நம்ம குமார். அதுக்கப்புறம் தம்பிக்கிட்ட வந்து, டேய் உன்னாலும் முடியும்டா, எப்படியாச்சும் நீ வந்து இந்த நெருப்பை தாண்டி வந்துடுடா, இல்லைனா வந்து நம்மளை இங்கே கொண்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே பார்க்கலாம், இந்த பக்கம் வர போலீஸ் டீம் வேறு கன்னெல்லாம் வச்சிட்ருக்காங்க, அதனால் சரி நான் வாழ்வா சாவான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அப்படியே பயங்கர ஸ்லோ மோஷனில் வந்து அப்படியே இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தூரமாக இருந்து பார்த்துட்டே இருக்காரு. ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர ஆச்சரியம், என்னடா இதுங்களோட பிணைப்பு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அட்மிரரை வந்து காட்டுறாங்க. அவர் வந்து டூரிஸ்ட்டு பிளான்லாம் வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாமே வந்து ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கார். இப்போ வந்து அப்படியே உட்காந்து ராஜாவுக்கு வந்து லெட்டர் எழுதிட்டுருக்காரு. இங்கே வந்து புலிங்கில் இன்னும் மாட்டலை, அப்படி வந்து மாட்டுச்சுன்னா வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டே இருக்கும்போது அவங்களோட ஒய்ஃப் வந்து அழுதுகிட்டே பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே வராரு. ஆனால் ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ராகுல் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு தான், இப்போ வந்து அப்படியே கட் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே வந்து ராகுலை காட்டுறாங்க. சங்கா சங்கான்னு கத்திக்கிட்டே காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்காவுக்கு கேட்டுறது, யாரடா இது நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து சங்கா வந்து பார்க்குது. அந்த பையன் முன்னாடி வந்து கம்பீரமாக நிற்குது. பார்க்கும்போது நம்மளுக்கே அப்படியே கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். ஆனால் அந்த சங்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுலை நல்லாவே ஞாபகம் வச்சுருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஒரே பெட்டில் தூங்கினவங்க வேற இல்லை, அந்த ஞாபகம்லாம் அவங்களுக்கு அப்படியே வருது. ராகுல் முன்னாடி வந்து நிற்குது. அதுக்கப்புறம் வந்து ராகுல் வந்து சொல்கிறான், என்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு வந்து தெரியும், இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளு, எனக்காக கேளு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். நீ வந்து இந்த ஊருக்குள்ளே மட்டும் வராத, உன்னோட வாழ்க்கை வந்து அந்த காட்டுக்குள்ளே தான், நீ அங்கேயே போ, அங்கேயே போயிட்டு வேட்டையாடி நீ அங்கேயே வந்து வாழ்ந்துக்கோ, நீ இங்கே வந்தனா உன்னை வந்து சுட்டு தள்ளிடுவாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராகுல் வந்து அதை புலிக்கிட்ட வந்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காரு. இப்போ ஹீரோ வந்து பார்க்குறாரு, இருந்தாலும் எதிரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புலி அப்படிங்கிறதுனால இவர் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காரு. அப்படியே ரெடியாக வந்து அந்த கன்னெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறாரு. ஆக்சுவலாக என்னென்னா அந்த சைடில் இருக்கிறது வந்து குமார், தம்பி மேலேயே கன்னை வச்சிட்ருக்குறோம், எய்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படியும் இவனும் வந்து நம்மளை அடித்து சாப்பிட போகிறான் அப்படின்றது வந்து அவர் வந்து தெரிஞ்சு பயந்துட்டுருக்காரு. ஆனால் வந்து குமார் என்ன பண்ணுறானா, அப்படியே ஜம்ப் பண்ணி விளையாட ஆரம்பிக்குது. அது அவனோட பேக்கெட்லாம் தேடுது. என்ன தேடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தானா, அதுக்கு கேண்டி வேணுமா, ஏ உனக்கு கேண்டி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுலும் நம்ம ஹீரோவும் வந்து எப்படியோ அந்த புலிங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டாங்க போல இருக்கு. இப்போ இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ராகுலும் நம்ம ஹீரோவும் வந்து இந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு குட்டி புலிங்களும் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அவன் வந்து கேட்குறான், இதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த வேட்டையாடெல்லாம் கற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக இயற்கை வந்து அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துரும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. இப்போ தூரமாக போயிட்டு நம்ம சங்காவும் குமாரும் ஒரு தடவை திரும்பி பார்க்குறாங்க. பயங்கரமாக எமோஷ்னலாக இருக்கும் இந்த சீன் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் சங்காவும் குமாரும் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புலியை சந்திக்கிறாங்க. பார்த்த உடனே ரொம்ப நாள் பழகின மாதிரி எல்லாம் குதிச்சு புரண்டு விளையாடி அப்படியே சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நமக்கே காட்டுறாங்க, மூணு பேரும் ஒன்றா உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போது பார்த்தா நம்ம அந்த புலியோட காதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த புலி தான் சங்கா அப்புறம் குமாருக்கு வந்து அம்மா. இதை வந்து இந்த ராஜா சுட்டு பயந்து காட்டுக்குள்ளது ஓடி போயிருச்சு இல்லையா, அந்த புலி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ இந்த மூணு புலிங்களும் மனுஷங்களோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்குங்க. அதோட இந்த படத்தை வந்து அப்படியே முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸுங்களுக்கும் இந்த படம் போட்டு காட்டுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.